ஆதி பொது உடைமை காலகட்டம் என்று சொல்லுகிற இயற்கையோடு இயற்கையை சார்ந்து வாழ்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்தோம். மனிதர்கள் குரங்கிலிருந்து மனிதனாக மாறுகிற காலகட்டம்ங்கிறது அது. ஆனால் அதற்கு பிறகு மனிதர்கள் சொத்துடைமை சமூகத்திற்குள் நுழைந்த பிறகு இந்த சொத்துடைமையை கையாளுகிற முறைக்கு தகுந்தார் போல, உற்பத்தியை கையாளுகிற முறைக்கு தகுந்தார் போல சமூகம் மாறிக்கிட்டே வந்திருக்கு. மாறி வந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமூகம் முன்னேறி இருக்கு. முன்னேறுவதற்கு உழைப்பு காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் உழைப்பின் விளைபொருட்கள் மக்களுக்கு ஏன் சொந்தமாகவில்லை, அனைவருக்கும் ஏன் நல்வாழ்வை அது உறுதி செய்யவில்லைங்கிற கேள்விக்கு மார்க்ஸும் எங்கல்ஸும் வந்த பிறகுதான் பதில் கிடைத்தது. எனவேதான் நாம் இந்த சிவப்பு புத்தகங்களை இப்படியான நெருக்கடி காலகட்டத்தில் வாசிக்கிறோம். உலகம் முழுக்க நெருக்கடியான காலகட்டத்தில் சிவப்பு புத்தகங்கள் லட்சக்கணக்கான பிரதிகள் வாசிக்கப்பட்டிருக்கின்றன என்பது வரலாறு. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எழுதப்பட்ட காலத்தை விடவும் அது 25 ஆண்டுகள் கழித்து ஆயிரக்கணக்கான பிரதிகள் ஒவ்வொரு மொழியிலும் வெளியிடப்பட்டது. 25 வருஷம் கழிச்சு அது ஒரு செத்துப்போன ஆவணமாக, ஏதோ ஒரு கட்சி அந்த கட்சியே இல்லைப்ப, அந்த கட்சிக்காக எழுதப்பட்ட அறிக்கையாக அது இல்லை. 25 வருடம் கழித்து ஒரு சதி விசாரணையில் ஒரு விசாரணை ஆவணமாக சேர்க்கப்பட்ட அறிக்கை. இந்த மாதிரி ஒரு கேஸ் போடுறாங்க, அந்த கேஸில் வந்து இவங்க தான் குற்றவாளின்னு சொல்கிறதுக்காக, குற்றத்துக்கு சாட்சி காட்டுவதற்காக இந்த ஆவணத்தை மீண்டும் பொதுவெளிக்கு கொண்டு வராங்க. அதிலிருந்து தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மீண்டும் பதிப்பிக்கப்படுது. இப்படியெல்லாம் வரலாறு இருக்குது. அந்த எழுத்தின் முக்கியத்துவம் காரணமாகத்தான் அது மீண்டும் மீண்டும் பதிப்பிக்கப்பட்டுச்சு. ரஷ்ய புரட்சிக்கு முன்னால் 35 பதிப்புகளை பல்வேறு மொழிகளில் கண்டது ரஷ்ய புரட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. மூலதனம் வாசிக்கப்பட்டிருக்கு. மூலதனம் கடினமான புத்தகம் அப்படின்லாம் பேசுகிறோம். புரட்சிக்கு முன்பு அந்த கடினமான புத்தகத்தை வாசிக்கிற கடமையை புரட்சியாளர்கள் ஏற்றார்கள். நாடு கடத்தப்பட்ட வேட்டையாடப்படுகிற நிலையில் கூட தோழர் லெனின் மூலதனத்தை மீண்டும் வாசித்து சூழலை புரிந்து கொள்வதற்காக அந்த நேரத்தை செலவிட்டார். அப்படிங்கும்போது பொழுதுபோக்குக்கு படிக்கல, படிப்பது நம்முடைய புரட்சிகர கடமைகளில் ஒன்று என்பதற்காக நாம் படிக்கிறோம். எனவே இன்றைய தினம் என்பது வாசிப்பது என்ன படிச்சுட்டு போறதில்லை, இந்த காலகட்டத்தோடு பொருத்தி மார்க்சிய இலக்கியங்களை புரிந்து கொள்வதற்காக. அதுவும் இப்போ நம்ம வாசிக்க இருக்கிற நூல் என்பது, நீங்கள் மனிதகுல வரலாற்றில் பல்வேறு கனவுகள் மனிதர்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. எல்லாம் பொது உடைமையாகணும், எல்லாரும் விடுதலை அடையணுங்கிற கனவு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த கனவை சில பேர் நடைமுறைப்படுத்தி பார்த்துருக்காங்க. நீங்கள் புக்கை வாசிக்கும்போது ஓவன் ஒருத்தரை பற்றி சொன்னால், ஓவனை பற்றி படிக்கும்போது இப்போ கூட ஆச்சரியமாக இருக்குது. அந்த மனுஷன் வந்து ஒரு முதலாளியாக இருந்து தொழிற்சாலையில் வந்து லாபத்தை பகிர்ந்து கொள்வதுன்னு முடிவெடுத்து பகிர்ந்து, அதுக்கப்புறமும் லாபம் நின்று பங்குதாரர்களுக்கெல்லாம் லாபம் கொடுத்து, அதில் திருப்தி அடையாமல் கம்யூனிஸ்டாக மாறி, பிறகு கம்யூனிஸ்டான பிறகு அவரை பழிவாங்குகிறார்கள். இப்படியெல்லாம் எதிர்கொண்ட ஓவன் மாதிரியான நல்ல மனிதர்கள் இருந்த காலத்தில் கூட விஞ்ஞான சோசியலிசமாக அது இல்லாததுனால் அது பின்னடைவை எதிர்கொண்டது என்பதை இந்த நூல், இன்றைக்கு வாசிக்க இருக்கிற நூல் நமக்கு விளக்க இருக்கு. முதல் பகுதி வந்து கற்பனாவாத சோசியலிஸ்டுகளை பற்றிய ஒரு விளக்கத்தை, அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட சூழலில் வந்தாங்கங்கிறத சொல்லுது. அதில் வந்து பகுத்தறிவுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க, நமக்கும் பொருந்தும். இந்த முதலாளித்துவ புரட்சி நடக்கும்போது பகுத்தறிவை பற்றி எல்லாருமே பேசுவாங்க, இங்கேயும் நிறைய பேர் பேசுகிறாங்க. பகுத்தறிவு, சமூக நீதி, நித்திய நீதி, இப்படியெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எல்லாருக்கும் அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனால் சரியான விஞ்ஞான திட்டமிடல் இல்லைன்னா அந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் தான். அது வெறுமனே அரசியலாக நம்மை தூண்டி விடுவதற்கான, நம்மை கிளர்ச்சியடைய செய்வதற்கான வார்த்தைகள் தான். தமிழ்நாட்டை பார்த்தா சாதி ஒழிப்புங்கிற வார்த்தையை அப்படி பயன்படுத்துவாங்க, சமூக நீதிங்கிற வார்த்தையை அப்படி பயன்படுத்துவாங்க, பகுத்தறிவுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. முதலாளித்துவவாதிகள் பயன்படுத்துறதுக்கும் கம்யூனிஸ்டுகள் பயன்படுத்துவதற்குமான வித்தியாசம் என்ன? முதலாளித்துவம் வந்த பிறகும் ஏன் இந்த உலகத்தில் பகுத்தறிவு நிலவவில்லை? இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க ஆரம்பித்து தான் இந்த முதல் பகுதி வரும். இரண்டாவது பகுதி, நாம் அப்படி தெளிவு அடையணும்னா நமக்கு தத்துவார்த்த தெளிவு வேணும். இப்போ ஏன் நல்ல வல்லன்னு பார்க்கணும்னா அதுக்கு ஒரு தத்துவார்த்த பார்வை வேணும். இரண்டாவது பகுதி தத்துவார்த்த பார்வையை விளக்குது. பார்க்கிற முறையவே மாற்றணும். நாம் தலையில் நின்றுக்கிட்டு இருக்கோம்னா திரும்பி காலில் நிற்கணும்னு சொல்கிறது தான் ரெண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி விஞ்ஞான சோசியலிசம். சோசலிசம் என்பதை கனவாக வைத்திருப்பதற்கும் அதை ஒரு விஞ்ஞானமாக வைப்பதற்குமான வித்தியாசம் என்ன? மூன்றாவது பகுதி வந்து நீங்கள் இப்போவும் படிக்கணும், கிட்டத்தட்ட ஒரு மூலதனம் நூலுக்கான நமக்கு ஒரு முன்னுரையை போல் அது இருக்கும். அந்த புத்தகத்தை வாசிக்கும்போது நம்முடைய பொருளாதார பார்வை நமக்கு விளங்கும், நம்முடைய சோசலிசத்தின் அடிப்படைகள் நமக்கு விளங்கும், இங்கே வர்க்க போராட்டம்னா என்னங்கிறது நமக்கு புரியும்.
இந்த மூன்று பகுதிகளை உள்ளடக்கியது தான் இந்த நூல்.